தமிழ் டிக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பள்ளிகள் திறக்கும் தேதி பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பள்ளிகள் திறப்பு பற்றி பெற்றோர் மாணவர்களுடன் இரண்டாவது முறையாக கருத்து கேட்கும் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளை திறப்பதற்கு பெரும்பாலான பெற்றோர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு பள்ளிக்கூடங்களை வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திறக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது குறித்து முதல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய தகவல்கள் இதோ கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தலைவர்களுடன் அமலில் தற்போது இருந்து வருகிறது அம்மாவின் அரசு இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காத்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்களையும் வழங்கி முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நோய் தொற்று பரவல் என்பது படிப்படியாக தற்போது குறைந்து வருகின்றது தமிழக அரசின் சிறப்பான செயல்பாட்டினாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பினாலும்தான் நோய் தொற்று படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையிலும் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை அடிப்படையிலும் மூத்த அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு பொங்கல் விடுமுறைக்கு பிறகு பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கடந்த ஜனவரி ஆறு முதல் எட்டாம் தேதி வரை கருத்து கோரப்பட்டது இந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க தங்கள் அனுமதி பள்ளிகள் திறக்க தங்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக தொண்ணூற்றி ஐந்து சதவீத பள்ளிகள் அறிக்கை அளித்துள்ளதை கருத்தில் கொண்டும் கல்வி பயில்வதில் மாணவ மாணவியர்களின் வருங்கால நலனை கருத்தில் கொண்டும் வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது பள்ளிகள் திறக்கப்படும் போது ஒரு வகுப்பறைக்கு இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மிகாமல் செயல்படவும் அரசு வெளியிடும் வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது அவ்வாறு பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகளும் பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக விட்டமின் மற்றும் துத்தனாக மாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாணவ மாணவியர்களின் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மற்றும் மாணவ மாணவியர்களும் முழு ஒத்துழைப்பினை நல்குமாறும் கேட்டுக்கொள்வதாக முதல்வர் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம் இந்த வீடியோ கமெண்ட் செக்சின்ல பதிவு பண்ணுங்க, நன்றி வணக்கம்